ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஆக்சுவலி பார்த்தினாக்கா நான் வந்து ஸ்லிங் போட்டிருக்கேன். எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 10 டேஸ் பேக் வந்து நான் பைக்கில் போயிட்டுருக்கும் போது பேக்கில் உட்காண்ட்ருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பலாசோ பேண்ட்டு தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இறங்கும்போது என்ன ஆச்சுனாக்கா அந்த ஃபுட் ரெஸ்டில் வந்து இந்த பேண்ட் வந்து மாட்டி கீழே விழுந்துட்டேன். நான் விழுந்ததில் என்ன பண்ணேனாக்கா இந்த லெஃப்ட் இதை வந்து கையை வந்து கீழே ஊனிட்டேன். அப்போ எனக்கு அப்போ ப்ராப்ளம் இல்லை, எழுந்துட்டேன். நான் நார்மலாக தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல பெயின் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா பெயின் இருக்குது, நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கையை உதறிட்டு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து கொடுத்தேன். ஸோ அந்த ஃபுல் ரொட்டேஷன் கொடுத்ததில் என்னாச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஷோல்டரில் வந்து ஒரு பார்ஷியலாக வந்து டிஸ்லொகேட் ஆகிடுது. ஸோ அது என்னாச்சு அப்படின்னாக்கா எனக்கு கையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து பெசநகரில் இருந்தேன். அங்கேருந்து இங்கே பல்லவா ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. என் கை வந்து இதே பொசிஷன்லேயே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வச்சுட்டு வர மாதிரி ஆச்சு. ஏன்னா என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, மேலே தூக்க முடியல, இப்படி ஃபோல்டு பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, சிவியர் பெயின் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு அதை டிஸ்லொகேட் ஆனதை வந்து ரீலொகேட் பண்ணி எல்லாமே சரி பண்ணியாச்சு. பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா டாக்டர் சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி எப்போ நம்ம வந்து கீழே விழுந்தாலோ கையிலையோ கால்லையோ அடிபட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் கையெல்லாம் உதறது, இந்த மாதிரி தூக்கி ரொட்டேட் பண்ணுறது, அப்புறம் கையை வந்து இப்படி சுழட்டி பார்க்குறது, காலில் அடிபட்டதுனாக்க காலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுற, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே மசில் வந்து உங்களுக்கு வந்து வீக்காக இருக்கும், விழுந்த இம்பேக்டில் வந்து வீக்காக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுத்தியோ இல்லாட்டி ஏதாவது பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து மசில் டேர் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்லொகேட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்லொகேட் ஆன ரீசனே வந்து அதுதான். நீங்கள் அப்படியே விட்டுருந்தா ஒரு ஐஸ் பேக் கொடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கலாம். பட் நான் அது பண்ணாமல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கோசரம் அப்படி ரொட்டேட் பண்ணுறதுல எனக்கு இந்த மாதிரி டிஸ்லொகேட் ஆச்சு. பட் இது என்னன்னாக்கா நமக்கு சாதாரணமாக நம்ம இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 6 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட். ஸோ எனக்கு வந்து பைக்கு வந்து ரைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாரு. ஸோ ஐ கான் டூ அது. நார்மலாக நம்ம ரொட்டீனாக பண்ணுற ஒர்க்கு எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு நமக்கு தெரியாமல் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி அதை டிஸ்லொகேட் ஆனனாலே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னால் ஒரு நார்மலாக இப்போ நான் ஜிம் போகிறதோ யோகா போகிறது இல்லாட்டி இந்த மாடி ஒர்க்கு பண்ணுறது எல்லாமே நான் வந்து நானே தான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இப்போ எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து பண்ண முடியாமல் ஒரு கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்கு தான். ஏன்னா நம்ம வந்து ரொட்டீன் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம், ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியாமல் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு 6 வீக்ஸ் வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு யாரும் இப்போ நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு அடிப்பட்டு கீழே விழுந்து இம்பேக்ட் இருந்துனா கூட தயவு செஞ்சு ரொட்டேட் பண்ணி எதுவுமே பண்ணால் என் டாக்டர் ஃபஸ்ட்டு சொன்னது அதுதான், நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு அதனால தான் உங்களுக்கு ஆயிருக்கு, நீங்கள் அப்படியே விட்டுருந்தா கூட ஒன்றுமே ஆயிருக்காது அப்படின்னு. ஸோ பலாசோ பேண்ட்டு போட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னது என்னன்னாக்கா எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு கேட்டோடனே அவங்க சொன்னது என்னாக்கா எங்களுக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குது, பலாசோ பேண்ட்டு போட்டு இந்த மாதிரி மாட்டி நிறைய நாங்களும் விழுந்திருக்கோம் அப்படின்னு. நல்லா பேண்ட்டு போட்டிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு லூஸ் பேண்ட்டு போட்டிருந்தா கூட நீங்கள் இறங்கும்போது கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு இறங்க. ஈவன் சாரி நம்ம எதுவுமே வந்து பைக்கில் உட்காந்துருக்கும்போது சாரி கட்டிப்போம், லூஸாக பேண்ட்டு அதெல்லாம் போட்டிருக்கும்போது இந்த மாதிரி தடுக்கும்போது டெஃபினட்டாக விழறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இறங்கும் போதும் கேர்ஃபுல்லாக இறங்குங்க. அப்படியே கீழே விழுந்தாலும் கையை வந்து ரொட்டேட் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு ஐஸ் பேக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல லெசன். ஏன்னா ஒரு 6 வாரம் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் நோ அதர் ஆப்ஷன், நம்ம வந்து அதை இது பண்ணி தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இது அவேர்னஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.